வணக்கம் இது காதல் கனவுகளின் இவன் சாணக்கியன் எழுதி வாசிப்பது உங்கள் லக்ஷ்மி எல்லா பகுதிகளையும் தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பகுதி பதினொன்று ரிச்சர்டின் இமெயிலை படித்த ஸ்ரீனிவாசுக்கு தலைகால் புரியாத அளவுக்கு சந்தோஷம் பொங்கியது ஏன் இருக்காது அவன் எதிர்பார்த்து காத்திருந்ததும் இது போன்ற ஒரு தானே தன் தாயிடம் அதை பற்றி அவனுக்கு சொல்ல ஆசைதான் இருந்தாலும் தேவையில்லாமல் அவர் அஞ்சக்கூடும் என்பதால் சுற்றுலா பணி நிமித்தமாக இங்கிலாந்து போய் வர வேண்டியிருக்கிறது செலவு முழுதும் அவர்கள் பொறுப்பு என்று மட்டும் சொன்னான் ம் சந்தோஷந்தாயா ஆனால் என்ன உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும் என்று அந்த தாய் உள்ள மருக அம்மா கொஞ்ச நாள் தான் வேலை முடிஞ்சதும் ஓடி வந்துடுவேன் என்று தாயை சமாதானம் செய்தான் ரிச்சர்ட் வீசா மற்றும் டிக்கெட் எடுக்க உதவிவிட மூன்று வாரத்தில் ஸ்ரீனிவாஸ் பிரிட்டிஷ் ஏர்வேஸில் தன் முதல் தன் முதல் விமான பயணத்தை எதிர்கொண்டான் ரிச்சர்ட் என்ன விஷயத்திற்காக அவனை அழைத்திருப்பாரோ என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் கூடிப்போனது ரிச்சர்ட் இந்தியா வந்திருந்த போதே அவனுக்கு கணக்கில்லாமல் பணத்தை அள்ளித்தந்தார் அவர் நிச்சயம் பெரிய செல்வந்தராகத்தான் இருக்க வேண்டும் ஒருவேளை அவனுக்கு இங்கிலாந்தில் உத்தியோகம் எதுவும் பார்த்து வைத்திருப்பாரோ அந்த கம்பெனியின் முதலாளிதான் அந்த முக்கியமான மனிதரோ அவரை தான் நாளை சந்திக்க வேண்டுமோ என்று பல கனவுகளும் கற்பனைகளும் அவன் மனதுக்குள் முட்டி மோதின அப்படி ஒரு வேலை மட்டும் கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் இனி வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை என்ன அம்மாதான் அவனை பிரிந்திருக்க முடியாமல் கவலைப்படுவார்கள் வேலை மட்டும் நிரந்தரமாகிவிட்டால் அம்மாவையும் இங்கு அழைத்து வந்துவிட வேண்டும் என்று பல ஆசைகளுடன் சந்தோஷமாக ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினான் ரிச்சர்ட் ஏற்கனவே சொன்னது போல் அவன் அச்சிட்ட அட்டையை தாங்கி பயணியர் வருகை பகுதியில் ஒரு வெள்ளைக்கார மனிதர் காத்து நின்றார் ஸ்ரீனிவாஸ் அவரை அணுகி ஹாய் ஐ எம் ஸ்ரீ என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள ஓ ஹாய் மிஸ்டர் ஸ்ரீ வெல்கம் டு லண்டன் என்று அவனை வரவேற்று அழைத்து கார் பார்க்கிங்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த கப்பல் போன்ற பெரிய காரில் அவனை அழைத்து சென்றார் ஏர்போர்ட்டில் இருந்து காரில் ஏறுவதற்குள் கைகள் குளிரில் மரக்கட்டை போல் விரைத்துவிட்டது அந்த டிரைவருக்கு இந்தியா என்றால் மிகவும் பிடிக்கும் போல அவரின் வாழ்நாள் லட்சியமே பணம் சேர்த்து ஒரு மாதம் தன் மனைவியுடன் இந்தியா முழுதும் பயணித்து வர வேண்டும் என்பதுதானாம் அவருக்காக இந்தியா பற்றி அவன் முதல் பத்து நிமிடங்கள் வர்ணிக்க அடுத்து அவர் லண்டனின் ஒவ்வொரு இடத்தை கடக்கும் போதும் அதை பற்றிய வரலாற்று சிறப்பை விவரித்தார் ரஃபாக்ல ஸ்கொயர் வெஸ்ட்மினிஸ்டர் மாளிகை லண்டனை என்னும் பிரம்மாண்ட ராட்டினம் என எல்லாவற்றையும் கடந்து பயணித்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கடந்திருக்க ஒரு பெரிய ஐந்து நட்சத்திர ஹோட்டல் முன் கார் சென்று நின்றது மிஸ்டர் ஸ்ரீ ரிச்சர்ட் உங்களுக்கான அறையை இங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறார் இதோ உங்களுக்கு ஒரு புதிய ஃபோன் என்று ஆங்கிலத்தில் கூறியபடியே அதை ஒப்படைத்துவிட்டு போய் வருகிறேன் என்று விடைபெற்று சென்றுவிட்டார் ஸ்ரீனிவாஸ் அந்த பிரம்மாண்டமான ஹோட்டலை பார்த்து மலைத்து போய் நின்றான் அவன் ஹோட்டலுக்குள் நுழைம்பு நுழையும் போது யாரும் அவனை பெரிதாக வரவேற்கவில்லை ரிசப்ஷனில் அவன் பெயரை சொன்னவுடனே கவனிப்பே மாறிவிட்டது வெல்கம் மிஸ்டர் ஸ்ரீ என்று ஒரே ராயல் கவனிப்புதான் சினிமாவில் மட்டும்தான் அவன் இப்படி ஒரு ஹோட்டலை பார்த்திருப்பான் ரிச்சர்ட் நாளைதான் அவனை சந்திக்க வருவதாக கூறியிருக்க அந்த ஹோட்டலே சொர்க்கபுரியாக அவனுக்கு தோன்ற அன்று முழுதும் இன்பமாக அதை அனுபவித்தான் மறுநாள் ரிச்சர்டின் வருகைக்காக காத்திருந்தவன் ரிசப்ஷனுக்கு சென்று என்னை தேடி ரிச்சர்ட் என்னை தேடி ரிச்சர்ட் என்பவர் வந்தாரா என்று ஆங்கிலத்தில் கேட்டான் அந்த ரிசப்ஷன் பெண்மணியும் ஹீஸ் ஆல்ரெடி ஹியர்ஸா என அவர் அப்போவே வந்துட்டாரா என்று ஸ்ரீ ஆச்சரியமாக கேட்க அவர் இங்கே தானே தங்கியிருக்கிறார் என்று அந்த பெண் சொல்ல அப்படியா வீட்டில் தங்காமல் ஏன் ஹோட்டலில் தங்கியிருக்கிறார் என்று அவன் மனம் யோசிக்க ப்ளீஸ் வெயிட் சார் எங்கள் சார் எந்த நேரமும் இங்கே வந்து உங்களை சந்திப்பார் என்றால் அந்த பெண் எங்கள் சாரா என்று அவன் திகைப்புடன் கேட்க ஆம் அவர்தான் எங்கள் பாஸ் என்று அந்த பெண் சொல்ல ஸ்ரீனிவாஸ்க்கு அவள் சொன்னதை கேட்டு நம்ப முடியாமல் தலையே சுற்றிவிட்டது ரிச்சர்ட் இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு முதலாளியா என்று ஆச்சரியத்தில் வாயை பிளந்து விட்டான் அப்போது பின்னால் இருந்து ஒரு குரல் ஹாய் ஸ்ரீ என்று கேட்க ஹாய் ரிச்சர்ட் என்று கை கொடுத்து அணைப்பது அவர்கள் பண்பாடு என்று தெரிந்தும் இவ்வளோ பெரிய மனிதரை நாம் கட்டிப்பிடிப்பதா என்று தயங்கி கைக்குழுக்களுடன் நிறுத்தப்போக ரிச்சர்ட் வெல்கம் ஸ்ரீ என்று அன்புடன் கட்டிக்கொண்டார் அவர் அன்பில் ஸ்ரீ உண்மையில் நெகிழ்ந்துதான் போனான் என்ன ஸ்ரீ பயணம் எல்லாம் இப்படி இருந்தது பயணக்களப்பு ஜெட்லாக் எல்லாம் போயிடுச்சா என்று அன்புடன் ஆங்கிலத்தில் வினவ ஒரு குறையும் கிடையாது உங்க ஹோட்டல் மக்கள் என்ன அன்பா பார்த்துக்கிட்டாங்க என்று அவன் பெருமையாக சொல்ல ரிசப்ஷன் பக்கம் திரும்பிய ரிச்சர்ட் வெல்டன் காய்ஸ் என்று அவர்களை பாராட்டினான் ஓகே ஸ்ரீ நான் உங்களுக்கு இமெயில் அனுப்பியிருந்த மாதிரி உங்களை சந்திக்க ஒரு முக்கியமான நபர் காத்துட்ருக்கார் போகலாமா என்று ரிச்சர்ட் கேட்க நிச்சயம் சார் என்று இன்முகத்துடன் ஸ்ரீ சொல்ல கமான் ஸ்ரீ லெட்ஸ் கோ என்று ரிச்சர்ட் ஹோட்டல் வாயிலுக்கு அழைத்து செல்ல அங்கு ஒரு வெள்ளை வண்ண லிமோ கார் அவர்களுக்காக காத்து நின்றது அந்த வகையான நீளமான வண்டியில் இதுதான் ஸ்ரீனிவாசுக்கு முதல் பயணம் காருக்குள்ளேயே சோஃபா டிவி குட்டி ஃப்ரிட்ஜ் என்று பல வசதிகள் இருந்தன உள்ளேயே ஒரு பணியாலும் இருக்க அவர்கள் உள்ளே ஏறியதும் ரெண்டு இரண்டு கிளாஸ் ஒயினை அவர்கள் முன் நீட்டினான் ஓ சாரி ஸ்ரீ ஒயின் குடிக்க மாட்டாரே பழச்சார் கொண்டு வாங்க என்று ரிச்சர்ட் மறுத்துவிட அவர் மீதான மதிப்பு அவன் மனதுக்குள் ஏறிக்கொண்டே போனது ரிச்சர்ட் நம்ம எங்க போறோம் யாரை பார்க்க போறோம் என்று ஸ்ரீ தயங்கியபடியே கேட்க நான் இந்த கேள்வியை நீ இந்தியாவிலேயே கேட்டு வருவாயின்னு நினைச்சேன் ஸ்ரீ நாம் இப்போ எங்கள் அப்பாவை தான் பார்க்க போகிறோம் எங்கள் அப்பா பேர் மார்க் டைசன் இஸ் அ நைஸ் ஜென்டில்மேன் எங்கள் அப்பா தான் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க நான் இந்தியா பயணத்தை முடித்து திரும்பி போது உன்னை பற்றி எங்கள் அப்பா கிட்டே நிறைய சொன்னேன் எங்கள் அப்பா உன்னை பற்றி கேள்விப்பட்ட உடனே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அதுக்கு தான் உன்னை இங்கே வரவழை அதுக்கு தான் உன்னை இங்கே வரவழைச்சேன் என்று ரிச்சர்ட் சொல்லி முடிக்க ஒரு அழகான மாளிகையின் முன் கார் நின்றது அந்த மாளிகையின் அமைப்பு வித்தியாசமாக இருந்தது பழைய காலத்து பூடி செஞ்சல் சாண்டியர் விளக்குகள் என்ற ஸ்ரீனிவாசுக்கு ஏதோ எழுபது ஆண்டுகளுக்கும் பின் நோக்கி சென்று விட்டோமோ என்று கூட தோன்றியது அப்போது ஒரு எழுபது வயது மதிக்கத்தக்க பெரியவர் அவர்களை இன்முகத்துடன் கட்டியணைத்து வரவேற்றார் ஹாய் ஹவ் ஆர் யூ ஃபைன் சார் டேக் ஸ்ரீ என்று அவர் அன்புடன் சொல்ல ஸ்ரீ நாங்கள் கூப்பிட்டதுக்காக இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கியே ஆர் சச் அ கிரேட் பர்சன் என்று வாழ்த்த ஸ்ரீ மைண்ட் வாய்ஸில் ஓசியல் வெளிநாட்டு பயணம் என்று யாரு தான் வேண்டாம்னு நினைக்க போறாங்க என்று எண்ணினான் ஸ்ரீ உங்களுக்கு குழப்பமாக இருந்திருக்கும் எதுக்காக இவ்வளோ தூரம் நம்ம வரவழைச்சிருக்காங்கன்னு என்று அந்த பெரியவர் சொல்ல தொடங்கினார் என் பெயர் மார்க் டைசன் என் அப்பா பெயர் ஸ்டீவ் டைசன் எங்கள் அப்பா இந்தியாவில் ரொம்ப பிரபலமான கலெக்டராக இருந்தவர் எங்கள் அப்பா இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே அவசர அவசரமாக இங்கிலாந்துக்கு புறப்பட்டு வர வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு அதனால் எங்கள் அப்பா அங்கே ஆசாசையாக வாங்கின மாளிகையை கூட குறைந்த விலைக்கு விற்றுட்டு வந்துட்டாங்க இங்கே வந்தவர் இந்தியாவில் விற்றுட்டு வந்த சொத்துக்களின் காசை வைத்தது தொழில் தொடங்கினார் நல்ல முன்னேற்றமும் அடைந்து இங்கே ஹோட்டல் இந்த பங்களான்னு நிறைய கட்டினார் இந்த பங்களா கூட அப்படியே இந்தியாவில் அவர் விற்றுவிட்டு வந்த அந்த மாளிகையோட சாயல் தான் அப்படின்னு அடிக்கடி சொல்வார் எங்கள் அப்பாவுக்கு மருத்துவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சொன்னதால் அவர் ஒரு பையனை தத்தெடுத்து வளர்க்க தொடங்கியிருந்தார் அதுதான் எங்கள் அண்ணன் ஜான் டைசன் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழித்து தான் நான் பிறந்தேன் எங்கள் அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் எங்கள் அப்பா எங்கள் ரெண்டு பேரையும் தான் பார்த்துக்குவார் ஆனால் அவர் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது என்னன்னு எங்களால் அது என்னன்னு எங்களால் ரொம்ப நாள் கண்டுபிடிக்க முடியலை எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு கொஞ்சம் வருஷம் கழிச்சு எனக்கு ரிச்சர்ட் பிறந்தான் ஆனா எங்க அண்ணன் ஜானுக்கு குழந்தை பிறக்கல ஆனா அவரோட நாற்பத்தி ஏழு வயசுல தான் அவருக்கு ஒரு அழகான பையன் பிறந்தான் எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் எங்க அப்பா முகம் அப்பொழுதும் முழுமையாக மலரவில்லை அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஏக்கம் இருந்தது அந்த சமயத்தில் தான் நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அமெரிக்கா போயிருந்தேன் அப்போ அப்போ எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அண்ணன் ரொம்ப சண்டை போட்டு அவர் ஏன் சோகமாக இருக்காருன்னு காரணம் கேட்டிருக்கான் முதல்ல மறுத்தவர் அதன் பிறகு உண்மையை சொல்லியிருக்கார் அதை கேட்ட எங்கள் அண்ணன் இவ்வளோதானா உங்கள் கனவை நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான் எங்க அண்ணனுக்கு எப்பவுமே எங்க அப்பா மேலே தனி பாசம் வளர்ப்பு பையன் என்றாலும் எங்க அப்பா எங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் காட்டினதில்லை சொத்தாக இருக்கட்டும் எங்க பரம்பரை அடையாளமான கையில் பதிக்கப்படும் முத்திரையாகட்டும் எல்லா உரிமையுமே ஜானுக்கு சரிசமம்தான் தன் தந்தை ஆசைப்பட்டதை நிறைவேற்றுவதற்காக எங்க அண்ணன் தன் மனைவி தன் ஒரு வயது மகனுடன் ஆசையாக இந்தியாவுக்கு சென்றான் ஆனால் ஒரு மோசமான கார் விபத்தில் அவன் குடும்பத்தோடு இந்தியாவில் இறந்து போய்விட்டார்கள் என்ற செய்தி மட்டும்தான் எங்களுக்கு வந்தது அந்த அதிர்ச்சியை எங்களால் தாங்கிக்கவே முடியலை எங்கள் அப்பாவுக்கு அந்த அதிர்ச்சியான செய்தியை கேட்ட உடனே பக்காவாதம் வந்துடுச்சு அவர் முடங்கி போனார் எங்கள் அண்ணன் என்ன தேடி போனா எதுக்காக இந்தியா போனா என்ற எந்த தகவலும் எனக்கு தெரியல சில நேரம் எங்கள் அப்பா கிட்ட கூட கேட்டு பார்த்தேன் ஆனால் அவர் சொல்கிற நிலைமையில் இல்லை என்பதை விட அவர் சொல்ல விரும்பலாம் என்பது உண்மை எங்கள் அப்பா ரொம்ப வருஷம் படுக்கையிலே இருந்தார் அவர்கிட்ட அடிக்கடி நான் அண்ணனுக்கு என்னாச்சுன்னு கேட்பேன் அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் கிடைக்காது பத்து வருஷம் முன்னாடி அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாகிட்டே வந்தது அப்ப என்ன நினைச்சாரோ தெரியல ஏதோ சைகை செய்ய அவர்கிட்ட நான் ஒரு பேப்பர் பேனாவை கொடுக்க கஷ்டப்பட்டு சில குறிப்புகளை எழுதி சில குறிப்புகளை அதில் எழுதினார் எழுதியவர் அப்படியே உயிரை விட்டுவிட்டார் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் வருத்தமாகவும் இருந்தது எங்கள் அப்பா விளந்த சுகத்தில் அவர் என்ன எழுதினார் என்பதை கூட நான் பார்க்கல அப்புறம் ஒரு மாதம் கழித்து தான் அவர் என்ன எழுதியிருக்கார்னு பார்த்தேன் அது ஆர்பிஎஸ் லாக்கர் நம்பர் என்று சில எண்களை எழுதியிருந்தார் நன்றி நேர்களை இனி அடுத்த பகுதி நாளை தொடரும் உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள் அதனுடன் பகிரவும் செய்யுங்கள் நன்றி